ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் நியூஸோடு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ அப்பாச்சி இருக்குல்ல, ஸோ அந்த அப்பாச்சி பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது அப்பாச்சியில் வந்து ஆர்டிஆர் 160, 180, 200 அப்படின்னு வந்து சீரீஸ் இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது டிவிஎஸ் நிறுவனம் அப்பாச்சி ஆர்டிஆர் 125 அப்படிங்கிற பைக் வந்து ஸோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ லான்ச் ஆகும், இந்த பைக்கினோட இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கினோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் தமிழ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நண்பா, ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 125 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 160 அண்ட் 200. ஸோ இதே மாதிரி இதனுடைய ஒரு பிரதர் அந்த ரேஞ்சில் வந்து இதனோட டிசைன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எப்படி வந்து எந்த டிசைனில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வந்து ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஒரு போட்டியாக தான் வந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 125cc செக்மெண்ட்டில் வந்து இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜில் வந்து பல்சர் இருக்குது, அண்டு ஹோண்டா சிபி 125 இருக்குது, சிபி சைன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டியூக் 125. ஸோ எப்போ இருந்தாலும் டியூக்கு கூட வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் இருக்கும். ஸோ பவர்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பைக்கினுடைய, அதாவது இந்த பைக்கோட டியூக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த பைக்கில் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வந்து 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு BS6 என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூயல் இன்ஜெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூயல் RTF, அதாவது ரேஸ் டியூன்டு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கிளச்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து வெட் மல்டிப்ளேட் கிளச்சை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12.5 horsepower பவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து 8250 RPM வந்து வெளிப்படுத்துது, அண்ட் 11 Nm டார்க்கை வந்து 7250 RPM வந்து வெளிப்படுத்துது. இந்த பைக்கினுடைய மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு வந்து 110 km வரை இருக்கும் அப்படின்னு வந்து கம்பெனி தரப்பில் வந்து தகவல் வெளியே இருக்குது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 km மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கிலோட சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கிராடில் ஃப்ரேம் டிசைன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்டில் வந்து 270mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 130mm ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர்னஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டயர்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டியூப்லெஸ் டயர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்த்தோன்னா 17-inch வீல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் வந்து 90mm விட்த்தில் டயர் பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 110mm வைட் டயர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பைக்கினோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சஸ்பென்ஸ் வந்து ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் தான். ஸோ நார்மலாக இப்போ எல்லா 125cc செக்மெண்ட்டில் வர மாதிரி வர சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து டிஸ்பிளே இதை பற்றி பார்த்தோன்னா ஃபுல்லி டிஜிட்டல், அதாவது சேம் ஆர்டிஆர் 160 அண்ட் 200. ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இதை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தகவல் வெளியே இருக்குது. ஸோ அதன் படி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் கில் சுவிட்சு, அதுக்கப்புறம் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், இன்ஜின் டெம்பரேச்சர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூயல் கேஜ், ஸோ இப்படிப்பட்ட பல விதமான விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்டில் அண்ட் ரியரில் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்டில் வந்து எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் ஆல்சோ வந்து எல்இடிலாம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்ப் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கு இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னா, வருகிற 2021 ஜனவரி இந்த மாதத்தில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த பைக்கினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80,000 எக்ஸோரூம் ப்ரைஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்த இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 125 இந்த பைக்கினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.